அருமை உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள். பேக் டு த ஃபியூச்சர் ஆகட்டும், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஏகப்பட்ட சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் டைம் ட்ராவலை பற்றி நிறையாவே வந்து பேச ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு வந்து கன்வே பண்ண முடியல அப்படின்னாலும் அதோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ சமீபத்தில் ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு, 24 அப்படின்னு சொல்லிட்டு ஐம் அ வாட்ச் மெக்கானிக் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. பயங்கர காமெடியாக இருக்கும் படம், ரொம்ப ரொம்ப அழகான அருமையான ஸ்கிரிப்ட், ஆனால் ரொம்ப கேவலமாக அதை வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பிடிக்காமலே போயிடுச்சு. சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அதே மாதிரி ஒரு டைம் ட்ராவலை பற்றி எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம். இது வந்து ஒரு ஸ்பானிஷ் மூவி, ரொம்ப ஃபேமஸான டேரக்டர் வந்து எடுத்துக்கக்கூடிய இந்த படம். இந்த டேரக்டர் இதுக்கு முன்னாடி வந்து பல படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அந்த படத்தை தமிழ்லையும் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மறுபடியும் மாற்றி ஏதோ ஒரு வகையில் அங்கேருந்து ஆட்டையை போட்டு உள்ளே வச்சு நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு படத்தை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம், த பாடி அப்படின்னு சொல்லிட்டு, த இன்விசிபிள் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமும் இவருடைய படம் இருக்குது. ரொம்ப முக்கியமான படம், அருமையான படம் அப்படின்னே சொல்லலாம். த்ரில்லு க்ரைமாக நிறையா ஜானர்ஸாக எடுத்த இவர் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ளே அதே த்ரில்லையும் க்ரைமையும் சேர்த்து வச்சு ஒரு காம்போவாக கொடுத்த படம் தான் இந்த படம் மிரேஜ். ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு புயல் வருது. அந்த புயலில் விழுகக்கூடிய ஒரு இடி ஒருத்தருடைய வீட்டில் விழுந்துருது. அதாவது அவருடைய ஆண்டனாவில் விழுந்து அவர் டிவி பார்த்துட்டு இருக்க நேரத்தில் அவரை வந்து டைம் ட்ராவலில் கொண்டு போய் ஒரு இடத்துல இருந்து ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டுக்கு கொண்டு போய் ஒரு மாதிரி மிக்சப் பண்ணி விட்டுருது. ஸோ இதுதான் ஆரம்பமாக நமக்கு வந்து காமிக்கப்படும். ஸோ இதிலிருந்து வந்து படம் ஆரம்பிக்கும். ரொம்ப பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே, முக்கியமாக வந்து இந்த ட்ரையாங்கிள்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்துலேயும் இதே மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து பார்க்கலாம். அது இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் அந்த படத்தை வந்து ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சு அடக்கிடுவாங்க. இது வந்து ரொம்ப ப்ராடன் அப் பண்ணி அடுத்தடுத்த ட்விஸ்ட்டு அடுத்தடுத்த த்ரில்லு இந்த மாதிரி நிறையா விஷயங்களை உள்ளே ஆட் பண்ணி ரொம்ப பயங்கரமான ஒரு ஃப்ளேவர்டு மூவியாக இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மணி ஹெஸ்டுடைய ப்ரொஃபஸர் வந்து இதில் வருவாப்பில், சாரி இதில் வர்றவர் தான் மணி ஹெஸ்டில் ப்ரொஃபஸராக வராப்பில். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், மணி ஹெஸ்டில் வந்து பயங்கரமான ஒரு கேரக்டராக வருவாப்பில். லா காசா டீப்பெல்லாம் பயங்கரமான ஒரு அருமையான கேரக்டர். அந்த படத்துக்கு நம்ம பெருசாக ரிவ்யூ ஒன்றும் போடல, அந்த சீரீஸ்க்கு நம்ம பெருசாக ரிவ்யூ போடல, ஏன்னா எல்லாத்துக்கும் பாப்புலர் ஆகிடுச்சு, எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதை நம்ம பற்றி என்ன கவலைப்பட்டுக்கிட்டு. ஆனால் இதில் ரொம்ப ஒரு நாட்டியான கேரக்டராக வருவார், ரொம்ப சேட்டை பிடிச்ச கேரக்டராக இதில் வருவாப்பில், சூப்பராக இருக்கும் அந்த ஆள் பண்ணுற சேட்டை. ஸோ அவருக்காண்டியாவது மறக்காமல் பார்த்துருணும் அப்படின்றதுக்காண்டி தான் அவர் இருக்காருன்றதை நான் இதில் சொல்கிறேன். ரொம்ப சென்சிபிளான பல விஷயங்கள், பல டைலாக்ஸ் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன். ஸ்பானிஷில் தான் இந்த படம் இருக்குது, இங்கிலீஷில் இருக்கான்னு தெரில. ஸோ மேபி சப்டைட்டிலோட பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. நிறைய ஃபிலாசபிக்கல் விஷயங்களை டைம் ட்ராவலோட கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் புரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். புயல் அடிக்கும் போதோ இடி விழுகும் போதோ டிவி பார்க்காதீங்க. இது வந்து சொல்கிறதுக்கு சில்லியாக இருக்கும், கேட்குறதுக்கு சில்லியாக இருந்தாலும் கூட இது வந்து சேஃப்டி மெஷர்ஸில் இதுவும் ஒன்று இருக்குது. ஸோ தயவு செஞ்சு புயல் இடி விழுகும் போது டிவி பார்க்காதீங்க. எந்த விதமான ரேடியோ ஆக்டிவ் இல்லை எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய டிவைசஸோ எக்யூப்மெண்ட்ஸோ யூஸ் பண்ணாதீங்க. மினேஜில் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் பிரச்சனையாக தெரியுது, என்ன அப்படின்னா சீக்வன்சஸோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. முன்ன பின்ன கொஞ்சம் மாறுது, அந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளேவே இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 2 வாட்டி இல்லை 3 வாட்டி அந்த படத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது, இல்லை ஒரே வாட்டி கூட உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் எனக்கு ஏதோ சின்னதாக பிரச்சனை இருக்க மாதிரி இருந்துச்சு. பிஜிவிஸில் இருந்து மேரேஜுக்கு தரப்போகிற ரேட் 10-7 சொல்லி தரலாம்.
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கும் முறை நன்றிகள் பற்றலை வணக்கம்.